வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஆர்கே நகர் தேர்தல் இதில் வந்து திமுகவுக்கு டிபாசிட் காலி. இது வந்து மற்றவெல்லாம் எப்படி பார்க்குறான் அது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த சங்கிங்க, அதே போல் ஒரு சில அடிமைகள், அதே போல் வந்து இந்த அரிமேதாவிங்க தான் இருப்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் போகலை, ஏன்னா கெட்ட வார்த்தை வந்துடும். சரி, இந்த உடன்பிறப்புகள், இந்த திமுகவினர் என்ன மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மேம்போக்காக தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு வந்து புக் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 320 பக்கத்தில் புக் வரப்போகுது. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப டீப்பாகலாம் போல இந்த உடன்பிறப்புகளின் இந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாரார், அதாவது வந்து அந்த பர்சன்டேஜ் ரொம்ப குறவு தான். அவங்க வந்து திமுகவுக்கு டெபாசிட் போனது ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போய் தினகரனை ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான் போங்கடே அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. அடுத்தது வந்து என்னடான்னா இன்னொரு குரூப்பு, ஸ்டாலின் வந்து மேக்ஸிமம் என்ன செய்யணுமோ செய்துட்டாரு. இந்த சிஸ்டம் மாறணும், இந்த தேர்தல் நியாயமாக நடக்கணும், இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்காங்க. சந்தோஷம். இதில் இந்த ஜூவியில் தான் நினைக்கிறேன், படித்தது நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் இவங்கள்லாம் வந்து பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க. அப்படி தங்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் இருந்ததா ஒரு செய்தி பார்த்தது ஞாபகம் வருது. ஜூவியெல்லாம் நம்ப முடியாது, விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரியே எழுதுவான். எல்லாம் மௌனங்க அந்த டேபிள் சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கூடு விட்டு கூடு போயவானுங்க அவனுங்க. அதெல்லாம் நம்ப முடியாது. என்னுடைய பாயிண்ட்டு என்னென்னா, ஒருவேளை தினகரன் தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு திமுக விரும்பியிருந்தா அழகாக கடந்த தேர்தல்லையே வந்து இந்த மாதிரி பணம் பட்டுவாடா நடந்தது, இதனால தான் வந்து இந்த தேர்தலே தள்ளி போச்சு. அந்த அது என்ன சொல்கிறது, அந்த கொள்ளை கூட்டத்தின் இரண்டு பிரிவுகள் மோது இந்த தொகுதியில் வந்து நாங்கள் ஜெயிக்கிறதால ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துட போகிறது கிடையாது, இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது, அதனால் அவங்களே வெட்டி மடிச்சு வரட்டும், மிஞ்சனவனை நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு வேடிக்கை பார்த்துருப்பான். அது ஒரு நல்ல வியூகமாக இருந்திருக்கும். சரி, ஆனது ஆகிப்போச்சு. இப்போ வந்து தோற்று போயிட்டோம், டெபாசிட் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் தோற்று போச்சு, ஜனநாயகம் தோற்று போச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து அது வேற ரேஞ்ச். அது இப்போ இங்கே வந்து என்னடானா, ஒரு விளையாட்டில் நம்ம இறங்குறோம், இறங்கினா வந்து நாம் விளையாடுற நேரத்துக்கு என்ன விதிகள் இருக்கோ அதுக்குள்ளதான் விளையாடி காட்டணும். அதை விட்டு போட்டு அது சரியில்லை இது சரியில்லைங்கிறதுலாம் எப்படா போகணும்னா, என்னது ஆட தெரியாதவ கூட போகணுன்னாலான்றதான் ஆகிடும். அது ஒரு பக்கம் வந்து இது ஜெயலலிதா ஜெயிச்ச தொகுதி, அந்த மாதிரி செத்து போச்சு. அது ஒரு பெரிய வசதி நமக்கு, அழகாக சொல்லியிருக்கலாம். இப்போ எப்படி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்கள் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க
லைசன்ஸ் கொள்ளடிக்கிறதுக்கு. அதனால நாங்கள் வந்து கொள்ளைப்புறமாக வரமாட்டோம், வேணும்னா பொது தேர்தல் வரட்டும், மக்கள் தீர்ப்பை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமோ. அதே போல் இந்த தொகுதி வந்து ஜெயலலிதாவுக்கு வெற்றியை தந்த தொகுதி, மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. வேற ரெண்டு பேர் வந்திருக்கானுவ, அதை யார் ஜெயலலிதாவுடைய வாரிசோ அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம், நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது மிஸ் பண்ணியாச்சு, சரி போட்டோம். என்னுடைய பிரச்சனை வந்து என்னடான்னா, நான் இன்னும் வந்து திமுக உறுப்பினர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளம் வர்ற வரைக்கும் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் சமதூரத்தில் வச்சுதான் என்னுடைய கருத்துக்களை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சில நடுநிலை நக்கிகள் மாதிரி ஆளுங்கட்சியை விட்டுட்டு ஆளுங்கட்சி மேட்டரில் பொம்பிடுவானுங்க, கலைஞரை மட்டும் போட்டு கிளி கிளி கிளின்னு கிளிப்பானுங்க. அது நம்ம ஸ்டைல் கிடையாது. சொல்லுவாங்க என்னது, நாம் ஆற்றும் குடிகளும் நம்மளே அஞ்சோம், ஆனால் நம்ம ஸ்டைல். சரி, அந்த செம்பரம்பாக்கம் வெள்ள சமயத்து ஐயோ இந்த அரசு எந்திரம் இந்த அளவுக்கு நொடக்காணி ஆகி போச்சா, இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு இதை ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கலைஞருடைய அனுபவம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து நாம் வந்து கலைஞர் ஆதரவு நிலையை எடுத்தோம். இந்த ஜெயலலிதாவை எதிர்த்து இந்த திமுக நின்னப்போ கூட கணிசமான வாக்குகளை பெற்றது. இப்போ என்னாச்சு, இப்போ இந்த தேர்தல் மேட்டர் வந்து எப்படிதான், இங்கே வந்து சீக்ரெட் பேலட் தான் இருக்கு. அதாவது காசு வாங்குறான் வாங்கல அதெல்லாம் அப்புறம் கதை. அவன் ஓட்டிங் மிஷின் கிட்ட போயாச்சுன்னா அவனுடைய கான்சியஸ் என்ன சொல்லுதோ அவனுடைய மனசுப்படி வாக்களிக்கலாம். இப்போ அந்த அதிமுக தினகரன் அவங்க மேட்டரை எடுத்துக்கணும், ரெண்டு பக்கியம்தான் காசு கொடுத்தது, ஆனால் தினகரன் தான் ஜெயிச்சார். அதனால நாம எங்கேயோ தப்பு பண்றோம் நல்லா புரியுது. நான் வந்து அடிக்கடி என் முகநூல் பதிவில் சொல்றது உண்டு, ஒரு இயக்கம் நிறுவனமயமாகும் போது அந்த இயக்கத்தினுடைய அந்த கூர்மை கொஞ்சம் மழுங்கி போயிடும், அந்த லட்சியங்கள் கொஞ்சம் நீர்த்து போயிடும், அது வேற. ஆனால் நிறுவனமயம் ஆகிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா வந்து அது வந்து மணல் கோட்டை மாதிரி சரிஞ்சு போயிடும். இப்போ வந்து திமுக என்பது ஒரு இயக்கமாகவும் ஒரு நிறுவனமாகவும் தூயின் ஒன்றா செயல்படணும். இப்போ ஒரு நிறுவனமயமாக்குதலுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு இயக்கத்துக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் வர்றாப்புல பிளான் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ வந்து சில உடன்பிறப்புகள் இப்போ கூட பொங்குறாய்க்கு, என்ன இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு 60 சீட்டெல்லாம் கிடையாது, 20 ஆரம்பிக்கணும். இப்போ கலைஞருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னடான்னா, அவர் வந்து தன்னுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அது தெரிஞ்சவர். அவர் இப்போ இந்த விஜயகாந்த் மேட்டரில் பார்த்தோம், கலைஞருடைய ரேஞ்சுக்கு கணிந்து கொண்டு இருக்கிறது, சீக்கிரமே விழும், இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் போனார். எல்லாம் வந்து நாம் என்ன நினைச்சோம், சே என்ன இது வந்து ஜெயலலிதா அவங்களுடைய இந்த 5 அவலங்களே நம்மளை ஜெயிக்க வச்சிடும், இவர் எதுக்கு இந்த விஜயகாந்துக்காக மெனக்கடுறாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் பார்த்தோம், ரிசல்ட்டை பார்த்தோம், 0.5% டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கூட்டணிகள் மட்டுமே வெற்றியை கொடுத்துருமான்னா அதுவும் சந்தேகம்தான். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே 2009 பார்த்தோம், இங்கே ஒய்எஸ்ஆர் வந்து தனியாக நின்னார், அது செகண்ட் டைம். சந்திரபாபு நாயுடு வந்து மெகா கூட்டணி, ஆனால் பல்பு கொடுத்துட்டாங்க ஜனங்க. அரசியல்ங்கிறது வந்து இதில் நாம் என்னெல்லாம் செய்யணுமோ செய்கிறது வரைக்கும் தான் நம்மளுடைய
கடமை. அது ரிசல்ட் எப்படி வேணும்னா இருக்கட்டும், அது வேற கதை. பிளேயிங் வெல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டு வின். அதே நேரத்தில் வந்து வெற்றி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாம வந்து செய்யறத பக்காவா செய்யணும். செய்வன திருந்தச்சி. வந்து நான் என்னுடைய ரேஞ்சுக்கு, என்னுடைய லாஜிக்கல் மைண்டுக்கு ஸ்பார்க் ஆன மேட்ரெல்லாம் வந்து இந்த திமுக வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது அன்னைக்கு இருந்த தேதிக்கு இந்த விஜயகாந்த் வேற சினிமாலாம் காட்டிகிட்டு இருந்தார். நான் சொல்றது வந்து 2016 பிப்ரவரி டைம்ல இத பக்கி வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், திமுக ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமாவது திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறத இருக்கப்படாது. ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து இந்த தமிழக அரசியல் வரலாறு வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கலைஞர் வந்து ஆட்சிக்கு வருவாரு, வரும்போது நிர்வாகம் சுத்தம் சூனியம் இன்க்ளூடிங் எம்ஜிஆர். இவர் வருவாரு பாவம், வந்து காடு மேடெல்லாம் உழுது தண்ணி பாய்ச்சி எல்லா ப்ராசஸும் செய்வார். அது அறுவடைக்கு வர நேரத்தில் ஒன்று கலைச்சிருவானுங்க, இல்லை தேர்தல் வந்துடும், மறுபடியும் அம்மா வந்து உட்காந்துடும். அறுத்தது இவர், அப்போ போட்டது இவர், அறுக்கிறது அவங்க. இதை வந்து நீங்கள் எதில் வேணும்னா நீங்கள் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து இந்த மின்சாரம். இப்படி நான் ஒரு கணக்கு போட்டு தான் சில யோசனைகள். அதாவது திமுக என்பது நிறுவனமயமாக வேண்டும், அதே நேரத்தில் அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய லட்சியம் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, நீர்த்து போகக்கூடாது. இப்படி நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு சில யோசனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி முதல்ல வந்து கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் அனுப்புறேன். அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறேன். அதுக்கு பிறகு ஸ்டாலினுடைய குளத்தூர் அலுவலக முகவரிக்கு அனுப்புகிறேன், அறிவாலயத்துக்கு அனுப்புகிறேன், முரசொலிக்கு ஃபேக்ஸ் அனுப்புகிறேன், கோபாலபுரம் வீட்டுக்கு கலைஞருடைய உதவியாளர் சண்முகநாதன் பெயருக்கு அனுப்புகிறேன். நோ ரெஸ்பான்ஸ். கலைஞர் வந்து காவேரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறார், காவேரி மருத்துவமனை விலாசத்துக்கு அனுப்புகிறேன், நோ ரெஸ்பான்ஸ். இப்போ நிறுவனமயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, மெஷினரி இருக்கணும், வரக்கூடிய லெட்டர்ஸோ மெயிலோ அதை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகக்கூடிய மெஷினரி இருக்கணும். எங்கே இருக்கு? இப்போ இந்த முகநூலில் பார்க்குறோம், கண்ட நாயெல்லாம் வந்து கை ஊற்றுது, அதுக்கு கவுண்டர் கொடுக்க ஆள் இல்லை, நாதியே இல்லை. ஏதோ இந்த இது என்ன சொல்கிறது, இந்த இலவச சேவை வழங்குறோம் நாங்கள்லாம், நாங்கள் தான் வந்து மாரடிக்கிறோம். இந்த தகவல் தொழில்நுட்ப அணியா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் வெப்சைட்டை அடித்து ஓப்பன் பண்ணால் எப்பவுமே 404 தான் வருது. இது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ ஸ்டாலினை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அதாவது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பண்ணாப்புல விஷ பரீட்சைகள்லாம் இறங்காமல் வரவெல்லாம் வா அப்படின்னு சேர்த்துக்கிட்டு தேர்தலுக்கு போனார். அது ஒரு வகையில் ப்ளஸ் தான். இது இந்த ஆர்கே நகர் விஷயத்தில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பொது தேர்தல்களில் ஒர்க் அவுட் ஆகும். எங்கேயோ தப்பு பண்ணுறோம் நல்லா புரியுது. நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நான் அதெல்லாம் இது பண்ணி பண்ணுறேன், ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். இது என்னது, இணைதாக முள்மரம் கொள்க அப்படின்வாங்க. இப்போ இவங்க வந்து பிளான் பண்ணி காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இன்டைரக்டாக தினகரனை ஜெயிக்க வச்சுருந்தா அது வேற கதை, பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் இவங்க ஜெயிக்கணும்னே இறங்கி ஜெயிக்கணும்னே வேலை பார்த்து தோற்று டெபாசிட் இழந்திருந்தா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் இப்பயாச்சும்
இந்த கலைஞருக்கு யோசனைகள் அப்படிங்கிற என்னுடைய சஜஷன்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணுங்க. இது வந்து தளபதியார் பார்வைக்கோ இல்லை அந்த உயர்நிலை குழுங்கிறாங்க அவங்க பார்வைக்கோ போற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த பதிவுகளுடைய யூஆர்எல் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து கூறுகிறேன் சார்.